பிரைஸ்லார்ட் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:1 ஜட்ஜஸ் chapter 14:1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அதன் மேல் ஆசைப்பட்டு அதற்காகவே ஓடி கடைசியில் அது கிடைக்காமல் போய் அந்த கோபத்தை பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையிலே காண்பித்து, இதெல்லாம் நான் என் சொல்கிறேன் தெரியுமா, ஒரு பெண்ணின்மை கண்டு அதன் மேல் ஆசை கொண்டு, ஒரு பெலிஸ்திய பெண்ணை கண்டு ஆசை கொண்டு அவனை அது கிடைக்கல. சில நேரங்களில் நம்மளோட ஆசை அப்படிங்கிற வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆசை ரொம்ப ஆபத்தாய் மாறுகிறது. நான் தொடணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதை அனுபவிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதை வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆசை என்பது ரொம்ப ஆபத்து. அந்த ஆசை உன்னை தவறான இடத்துல கொண்டு போய் தவறான முடிவுக்குள்ளே கொண்டு போய் விடும். வாஞ்சை தாகம் மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல நாத்துமாவும் மேல் வாஞ்சிக்கிறது. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். தாகம் ரொம்ப முக்கியம். வாஞ்சை அல்ல, வாஞ்சை தாகம் ஆசை அல்ல. ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய சொல்கிறார். ஆசை என்பது ஒரு மோசமான ஒரு வார்த்தை. சிகரெட் பிடிக்க ஆசை என்று சிகரெட்டில் விழுகிறவர்கள், குடிக்க ஆசை என்று நண்பர்களோடும் சேர்ந்து குடிக்கிறவர்கள், பாவசை துணிகரமான இச்சையிலே விழுகிறவர்கள், அசுத்தத்திலே விழுகிறவர்கள், இதெல்லாம் அந்த ஆசையை தூண்டுகிற ஆவி சத்ரு. வாஞ்சை, நான் இயேசப்பாவோட நெருங்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும், நான் தரிசனங்களை பார்க்கணும், தெய்வ சத்தத்தை கேட்கணும், வேதத்தை அதிகமாக தியானித்து முடிக்கணும், ஆண்டவரோட பல மணி நேரம் செலவிடணும், இயேசப்பா கூடயே இருக்கணும், அவர் பிள்ளையாகவே இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். இந்த வாஞ்சை இன்னைக்கு நமக்கு இருக்குமானால் இந்த நாள் முடிவு உங்களுக்கு சக்சஸ், நமக்கு சக்சஸ், எனக்கு சக்சஸ். காட் இஸ் ஸ்பீக்கிங் டு மீ அண்ட் ஸ்பீக்கிங் டு யூ. வானம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தையினால் அலங்கரிக்கிறார். இயேசுவின் வல்லமுள்ள கரமங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். என் மகனே, மகளே, இந்த ஆசீர்வாதமான அழகான இயற்கையான இந்த வாழ்பாறையில் இருந்து உங்களோடு பேசுகிறதற்கு என் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் நல்ல தேவன். அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அழகாய் படைத்த என் ஆண்டவர் எவ்வளவு அழகுள்ளவர், அழகுள்ளவர். ஸோ இன்றைக்கு நமக்கு ஆண்டவரே, நான் பட்ட ஆசையெல்லாம் வீணா போச்சு, கடந்த காலத்தில் எத்தனை விஷயங்கள் ஆசைகள் அழிவாய் போயிற்று, ஒரு வாஞ்சை உண்டாகட்டும், உம்மை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை ஆசீர்வாதங்களை பார்க்க வைக்கும். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் தான் முக்கியம். அதை பிடித்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியாய், ஜெயமாய், ஆசீர்வாதமாய், மகிமையாய், நீ காலெடுத்து வைக்கிறதெல்லாம் தடைகள் உடைக்கப்பட்டு தலையை உயர்த்துகிறதாய், யார் உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்க மத்தியில் தலை உயர்த்தப்படுகிறதாய் நாளாய் மாறட்டும். டேக் திஸ் ப்ரொஃபட்டிக் வேர்ட். இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம், ஐ கமாண்ட் இட் இன் ஜீசஸ் நேம், பி ஹீல், ஹீல், ஹீல் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.